அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம பென்னி ஸ்டாக் ஸ்பெஷல் இது வந்து பார்ப்போம். தீபாவளி முகூர்த்த ட்ரேடிங் இதுக்காக எல்லோருக்கும் வந்து என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் வந்து நம்ம இந்த முகூர்த்த ட்ரேடிங் 2022 சம்வாட் 2079 ஆம் ஆண்டில் வந்து இந்த பென்னி ஸ்டாக்குகளை மட்டும் இந்த வீடியோவில் வந்து ஸ்பெஷலாக பென்னி ஸ்டாக்குகளை மட்டும் பார்ப்போம். இதில் வந்து வேறு எந்த லார்ஜ் கேப்பு ஸ்மால் கேப்பு எதுவும் வராது, பென்னி ஸ்டாக் மட்டும்தான் வரும். இது வந்து பென்னி ஸ்டாக்குகளை விரும்புகிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த இது. உங்களுக்கு வாங்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை தவிர்த்து விட்டு நல்ல லார்ஜ் கேப் ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்குகளை பார்த்து வாங்கலாம். இதில் வந்து முதலாவதாக வந்து ஆர்டிசிஎல் லிமிடெட். ஆர்டிசிஎல் லிமிடெட் வந்து 13.40 ரூபாவில் வந்து இருக்குது. இது வந்து 27.90 ரூபா வரைக்கும் ஹை போயிருக்கு. இது 7.15 ரூபா லோவில் இருக்குது. இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா 16 கோடி வரைக்கும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிசிஎல் லிமிடெட் வந்து இதோடய பிஸ்னஸ் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை, ஆனால் அதர் இன்கம் தான் இதில் வந்து இருக்குது. இந்த ஸ்டாக்குகளெல்லாம் வந்து வாங்கலாம், ஒரு குறிப்பிட்ட லாபம் வந்தோடனே விற்றுறலாம். அடுத்தபடியாக வந்து நம்ம ஸ்வஸ்தி விநாயகா ஆர்ட் அண்ட் கெரிடிச் கார்பரேஷன் இந்த ஸ்டாக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 2.67 ரூபாயில் இருக்குது. இது 4.42 ரூபா ஹை, 1.45 ரூபா வந்து லோவில் இருக்குது இந்த பென்னி ஸ்டாக்கு. இதை வந்து நம்ம வந்து வாங்கலாம். அடுத்தபடியாக வந்து ஸ்வஸ்தி விநாயகா சிந்தடிக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 6.08 ரூபாயில் வந்து இருக்குது. இது 15.40 ரூபா வரைக்கும் வந்து போ ஹை இருக்குது. இது 5 ரூபா வரைக்கும் லோவில் இருக்குது. இந்த ஸ்வஸ்தி விநாயகா சிந்தடிக்ஸ் லிமிட்டடையும் வந்து நம்ம வந்து வாங்கலாம். அடுத்தபடியாக வந்து ராசி எலக்ட்ரோட்ஸ். ராசி எலக்ட்ரோட்ஸ் வந்து 14 ரூபா விலையில் வந்து இருக்குது. இது வந்து 19.20 ரூபா வந்து ஹை போயிருக்கு. இது 5.15 ரூபா லோவில் இருக்குது. ராசி எலக்ட்ரோட்ஸ் வந்து நம்ம வந்து வாங்கலாம் இந்த பென்னி ஸ்டாக்கையும் வந்து. அடுத்தபடியாக வந்து பேகர் அலாய்ஸ். பேகர் அலாய்ஸ் வந்து 6.98 ரூபாயில் இருக்குது. 11.20 ரூபா வந்து ஹை போயிருக்கு. 3.78 ரூபா லோவில் இருக்குது பேகர் அலாய்ஸ். அடுத்து வந்து சியாம் செஞ்சுரி பெரஸ். இது வந்து 22.20 ரூபாயில் இருக்குது. 38 ரூபா வரைக்கும் ஹை போயிருக்கு. 10.70 ரூபா வரைக்கும் லோவில் இருக்குது சியாம் செஞ்சுரி பெரோஸ் லிமிடெட். அடுத்தபடியாக வந்து பில்வாரா டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெட் வந்து 17.40 ரூபாயில் இருக்குது. 32 ரூபா ஹை போயிருக்கு. 12.30 ரூபாய் வந்து லோவில் இருக்குது பில்வாரா டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெட். அடுத்தபடியாக வந்து நம்ம அனுபவம் பின்சேர்வு லிமிடெட். அனுபவம் பின்சேர்வு லிமிடெட் வந்து 2.15 ரூபா வந்து இருக்குது. 4.14 ரூபா வரைக்கும் ஹை போயிருக்கு. 1.59 ரூபா வரைக்கும் லோவில் இருக்குது அனுபவம் பின்சேர்வு லிமிடெட். அனுபவம் பின்சேர்வு லிமிடெட் பற்றி நம்ம ஏற்கனவே வந்து ஸ்டாக் அனலிசிஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம். அது வந்து நீங்கள் பார்க்கலாம். 0 to 20 ரூபீஸ் ஸ்டாக் லிஸ்ட்டு பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். அடுத்தபடியாக வந்து கேசிஎல் இன்ப்ரா ப்ராஜெக்ட்ஸ். கேசிஎல் இன்ப்ரா ப்ராஜெக்ட்ஸ் வந்து 2.75 ரூபாயில் இருக்குது. இது 4.47 ரூபா வரைக்கும் ஹை போயிருக்கு. 81 ரூபா லோவில் இருக்குது கேசிஎல் இன்ப்ரா ப்ராஜெக்ட்ஸ். அடுத்தபடியாக வந்து நம்ம ஸ்வஸ்தி சேப் டெபசிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸ்வஸ்திக் சேப் டெபசிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த பெனி ஸ்டாக்கை பொறுத்தவரை என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நல்ல கம்பெனி. அதாவது 690 கோடிக்கு மேலே வந்து ரிசர்வ் வந்து இருக்குது. கடன் இல்லாத ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியோட ஸ்டாக்கை வந்து வாங்க முடியாது. அதான் இதில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை. வாங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், வாங்கவே முடியாது. ஜிடிடியில் போட்டால் கூட நமக்கு கிடைக்காது. ஜிடிடி ஆர்டர் இருக்குல்ல, ஜெரோதா எஸ்பி மற்றும் எல்லா இதுலேயுமே இந்த ஜிடிடி ஆர்டர் இருக்கும். அந்த ஜிடிடி ஆர்டரில் போட்டால் கூட நமக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து கிடைக்காது. ஏன்னா வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து அவங்களே நிறைய ஸ்டாக் வச்சுருக்காங்க. லிக்விடிட்டி இல்லாத ஒரு ஸ்டாக்கு. ஆனால் இந்த பெனி ஸ்டாக் வந்து வாங்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் வாங்க முடியலை. ஏன்னா இவங்க வந்து தொடர்ந்து வந்து 1 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
தொடர்ந்து வந்து உங்கள் ஒரு ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரொமோட்டர்கள் வந்து அவங்களுடைய சுயநலத்துக்காக வந்து இதை வந்து லிக்விடிட்டி வந்து பண்ணாமல் வந்து வச்சுருக்காங்க. அவங்களே வந்து டிவிடெண்டை வந்து அவங்களே வந்து எல்லாமே வாங்கிக்கிறாங்க. அதனால் வந்து இந்த பென்னி ஸ்டாக்குகளில் வந்து இது ஒரு பெஸ்ட்டான நல்ல ஸ்டாக்கு. ஸ்வஸ்டிக் சேப் டெபசிட்டன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஆனால் வாங்க முடியாது. வேணா நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து ஏறக்குறைய ஒரு 10 பென்னி ஸ்டாக்குகளை வந்து பார்த்தோம். இந்த 10 பென்னி ஸ்டாக்குகளுமே ஓரளவு வந்து நல்ல கம்பெனிகளை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதில் வந்து எந்த ஸ்டாக்கு வேணாலும் கொஞ்சம் வாங்கலாம். ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து ஒரு நல்ல லாபம் கிடைச்சா வந்து விற்றுடலாம். அல்லது வந்து ஒரு 5 இயர் அல்லது ஒரு இந்த மாதிரி ஒரு 10 இயர் இந்த மாதிரி ஹோல்டிங் கூட நீங்கள் வச்சுக்கிறலாம். ஆனால் அப்படி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, வந்து லாங் டேர்மில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, அந்த ஸ்டாக் நீங்கள் எந்த பென்னி ஸ்டாக் வாங்குறீங்களோ அந்த பென்னி ஸ்டாக்குகளோட காலாண்டு அறிக்கைகள் அதோடய பிஸ்னஸ் அதுகளெல்லாம் வந்து நான் அப்போ கவனிச்சுக்கிறணும். அப்படி சரியில்லைன்னா வந்து விற்றுறணும், இல்லைனா வந்து வச்சுக்கிறலாம் தொடர்ந்து. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள தகவலாக இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம்.